ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் 360 சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது எங்களின் ஒரு புதிய முயற்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அழகான விஷயங்கள் உலகத்தில் அதிகமாக இருக்கின்றது. இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன? இன்றைக்கி விலங்குகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விலங்குகளை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அதிக விலங்குகள் இருக்கின்றது. அதில் நாங்கள் குறிப்பாக இன்றைக்கி பேசுவது கங்காரு. கங்காரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், கங்காரு அதிக அளவுக்கு தாண்டக்கூடிய தன்மை உடையது. ஓகே, இந்த தாய்மை குணத்தை பற்றி கங்காருவை விவரிக்க வருகின்றது. தாய்மை அப்படின்னா என்ன? தனது குட்டிகளை சிறப்பாக பார்த்துக்கூடிய ஒரு சிறந்த விலங்குகளின் முதல் பட்டியல் இருப்பது நமது சேனல் கங்காரு. கங்காரு தனது குட்டிகளை பிறந்தவுடனே கண்ணு தெரியாது அந்த குட்டிகளுக்கு. அதனால் 1.5 மாதமாக தாய்ப்பால் கொடுத்து தனது கண்களை அதுக்கு வந்துவிடும். அதுக்கப்புறம் தனது ஊட்டச்சத்து பொருட்கள் அனைத்துக்கும் தாய்ப்பால் கொடுத்து 2 வருஷங்கள் தாய்ப்பால் கொடுத்து அதை தென்பாக வளர்க்கும். அதுக்கப்புறம் பிறகு இந்த காட்டிலும் இந்த உலகத்திலும் விட்டு விளையாட அனுப்பிவிடும். இதற்கு யமனாக வருவது நம்ப முதலை. தண்ணி குடிக்கக்குள்ள அப்படியே தூக்கிட்டு போயிடும் இந்த கங்காருவை. அதனால் குட்டிகளையும் தன்னையும் காப்பாற்றி கொள்வது கங்காரின் குட்டிகளை காப்பாற்றக்கூடிய தன்மையில் முதலாக புத்திசாலியாக தனது குட்டிகளை வளர்க்கக்கூடிய ஒரு தாய்மையில் சிறந்தது நம்ப கங்காரு. அடுத்ததாக முள்ளிலிகளை பார்க்க போகின்றோம். நம்ம நாட்டின் பெருச்சாளி மூஞ்சிலிகள் இருக்கின்றது. முள்ளிலிகள் பார்ப்பது கடினமானது. கிராமப்புறங்களில் இருக்கலாம், ஆனால் பிற நாடுகளின் இந்த முள்ளிலியை செல்ல பிராணியாக வளர்க்கின்றார்கள். இந்த முள்ளிலிகளின் தன்மையை பற்றி விவரிக்கின்றது இந்த சோசியல் 360 சேனல். இந்த முள்ளிலிகள் ஒரே நேரத்தில் 5 குட்டிகளை போட தன்மை உடையது. அதன் பிறகு இது 20 நாட்கள் கூடும் பட்டினியாக இருந்து உயிரை காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விலங்குகள். அதனால் இது 3 மாதங்கள் தனது குட்டிகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கும். அதன் பிறகு அதை பாதுகாக்க 3 வருடங்கள் தனது குட்டிகளுடன் இருக்கும் தாய் எலி. ஆனால் முள்ளெலியானது தனது வேட்டையை ஆரம்பித்து வீட்டுகளுக்கு போயிட்டு உணவை அளித்து தனது குடும்ப பொறுப்பை அழகாக நடத்தும் இந்த குடும்பம் சொல்லலாம். அழகான முள்ளெலிகளை பற்றி சொல்லிவிட்டேன். அடுத்த விலங்குகளை பற்றி பார்ப்போமா? அடுத்ததாக இப்போ பார்க்க போகிறது பெண்புலி. இந்த பெண்புலியை பற்றி சொல்லணும்னா அதிகமாக சொல்லலாம். அதோட தாய்மை குணத்தை சொல்கிறேன். பெண் புலியானது ஒரே நேரத்தில் 4 குட்டிகளை போட தன்மை உடையது. அதன் குட்டிகளை பாதுகாப்பதற்காக இடத்தை மாற்றிக்கொண்டு இருக்கும். தனது குட்டிகளை போடக்குள்ள தனது ஆண் புலிக்கு தெரியாமலே போடும். அதன் பிறகு சிங்கத்துக்கும் புலிக்கும் எப்போ சண்டை வரும் கேட்டிங்கன்னா, புலியின் குட்டிகளை தூக்கிட்டு போகும் சிங்கம் அதை கோபத்தில் புலி வேட்டையாடி சிங்கத்தை கொன்றுவிடும். புலி எப்படி தனது குட்டிகளை பாதுகாக்கின்றது? அது 1 மாதம் தனது குட்டிகளுக்கு தாய்ப்பால் கொடுத்து எப்போதும் பாதுகாப்பாக இருக்கும் பெண் புலியின் குட்டிகளின் தன்மைகள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆமைகள். ஆமைகள் ஒரே நேரத்தில் 50 முட்டைகள் 50 கருமுட்டைகள் போடும். அதுக்கப்புறம் அதிகபட்சமாக 300 முட்டைகள் கூட போடக்கூடிய தன்மைகள் உண்டு. அதன் முட்டைகளை தனது கடற்கரையில் வாழ்கின்றதால் கடற்கரைக்கரையில் மண்ணில் குழிநோண்டி தனது முட்டைகளை புதைத்துவிடும். ஆனால் அந்த முட்டைகளை மனிதர்கள் எடுத்து வேட்டையாடுகின்றார்கள். இது போக கழுகுகள் தனது முட்டையிலிருந்து வந்த குஞ்சுகளை தூக்கிட்டு போயிட்டு சூறையாடுகின்றது. அதன் பிறகு ஆமையின் ஒரு மிகப்பெரிய தன்மையே, எந்த இடத்தில் விட்டாலும் தனது இடத்துக்கே போகக்கூடிய அதிகமாக சக்தி உடையது இந்த ஆமைகள். நேயர்களே, இதுவரைக்கும் கண்ட விலங்குகளை பற்றி தெரிஞ்ச உண்மைகள் தெரியாத உண்மைகளை சொல்லுகின்றேன். கேட்டு அறிந்தீர்களா? கேட்டு அறிந்திருப்பீங்க நினைக்கின்றேன்.
முக்கியமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.